அவர் எப்ப மாதிரி அவர் எப்ப மாதிரி
நீ ராஜா கூட வரலாமா மறிகிறான் யாருன்னே தெரியாதவெல்லாம் ஒண்ணு அடிக்கும் போது ஒரு தம்பி காரணம் அடிக்கலாம் அது ஊர் முறை ஒண்ணு போட்டாங்க என்ன பக்காசுரனே
மலையடி வாரம்
எடுத்து போய் வண்டி கொடை நாட்டினேன் வண்டி கொடுநாட்டீங்க சாப்பாடு கவுத்துட்டேன் கவுத்துட்டீங்க பாரு மீசு கவுத்தேன் வண்டி சாதத்தை வண்டி சாதத்தை பிடித்தேன் ஐந்து உருண்டை வண்டி சோறு அஞ்சே உண்டு வந்து அஞ்சு ஒன்றே பிடிச்சி வச்சிட்டேன் சாப்பாடு சாப்பாடு வருஷம் நின்று போச்சு சாப்பிட முடியல உயிர் போயிருந்தேன் என் தம்பி நினைத்து வைத்தேன் ஒரு உருண்டை அந்த ஒரு உருண்டை சாப்பிடும் மிச்சம் நின்று போச்ச சகாதவனை விட்டு சோத்துதான் சாப்பாடு அந்த உருண்டைக்கு என் தம்பி பேர் வச்சுக்கிற சகாதவன் பேரு அழுது கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்துக்கு ஓடி வந்தான் பக்காசன் ஓடி வந்து எனக்கு எடுத்து வந்த வண்டி சாதத்தை சாப்பாடு கழிஞ்சு போச்சு அடிப்பானை வச்சா மேற்பானை எப்படி செஞ்சு சாப்பாடு கழிஞ்சு போச்சு உடனே என்ன செய்யறேன் ஓடுகிறேன் அந்த ஐந்தாவது ரெண்டு எடுத்து அதே வாழ் போட்டுக்கிட்டான் அதே வீட்டுல போடுறேன் அவன் சொல்றான் தெரியுமா நானா உன் உயிர் காக்க வந்தேன் உன் உயிரை எடுக்க வந்தேன் எனக்கு எடுத்து வந்த வண்டி சாதத்தை சாப்பாடு சொன்ன காரணம் மட்டும்தான் செய்து அடித்து அடுத்ததாக கோட்டைக்கு அதிபதி அவன் அடித்து ஏழு சிங்கபலம் கொண்ட மணிமாலன் அடித்து ஒரே ஒரு மலனுக்காக காலத்தை கழிக்க வேண்டும் என்று மச்ச நாட்டில் இருக்கிறோம் தேவியை தோற்றி வந்தான் ஏழு நாட்களாக சிங்கவள கிச்சகன் ஒருவரா சென்று அந்த கேசகனை துடி துடிக்க ஒன்று அவர் தம்பிமார்கள் வந்தார்கள் அவர்களை அடித்துக் கொண்டு போச்சு மொத்தம் அஞ்சு போச்சு இருபது ரெண்டு இருபத்தி அஞ்சு பேரு நீங்க ஒண்ணு திருநாள் மகாராஜா ரெண்டு ரெண்டு பேரு ஆமா அனைவரையும் எதனால் படிச்சேன் Yeah.
யமன் கரத்திலே இருந்த கதை கதை யமன் கரத்திலே இருந்த கதை என் கரத்திலே இருக்கிறது. இதை வைத்து அந்த அனைவருக்கு நான் யமனாக மாறினேன். நான் ஒன்று இரண்டு இரண்டு ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். ஆமா ரெண்டு பேர்ல யாரு நீங்க தான். யார் ஜெயிப்பது யார் தோற்பது என்று பார்க்கணும். புரிசீலம் செஞ்சிடும். ஆனால் துரியன் பல பல கொடுமைகளை செய்தான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவனை கொல்ல வேண்டும் என்று எவ்வளவு நாளாக இருந்திருக்கிறேன். ஆனா நீ வர காரணம் என்ன? சட்டம் சட்டம்.